காரமடை பவுண்டரி அசோசியேஷன் சார்பில் மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கோரி ஒரு நாள் அடையாள உற்பத்தி நிறுத்தம் மூலப்பொருட்களின் விலையேற்றத்தால் நாடு முழுவதும் சிறு தொழில்கள் பெருமளவு முடக்கப்பட்டு வருகின்றன மூலப்பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் மூலப்பொருட்களின் விலை நிர்ணயம் செய்ய தொழில் அமைப்புகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் ஆணையம் உருவாக்க வலியுறுத்தி காரமடை பவுண்டரி அசோசியேஷன் சார்பில் தலைவர் சிவராஜ் தலைமையில் செயலாளர் ஜெயபிரகாஷ் பொருளாளர் நடராஜன் உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அடங்கிய அசோசியேஷன் சார்பில் இன்று ஒரு நாள் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டது காரமடை பிளிச்சி அன்னூர் ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பவுண்டரி தொழிற்சாலைகள் பங்கேற்றனர் ஆறு மாதங்களாக பவுண்டரி மூலப்பொருட்கள் விலை உயர்வு இருபது முதல் ஐம்பது சதவீதம் உயர்ந்துள்ளது இதனால் பவுண்டரி தொழில்கள் நடத்த முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது இது இதன் அடையாளமாக இன்று ஒரு நாள் நாடு முழுவதும் உள்ள ஃபவுண்ட்ரிகள் அனைத்தும் சிறு தொரு சிறு குறு தொழில்கள் அனைத்தும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கிறோம் இன்று கார்மடை கா ஃபவுண்ட்ரி அசோசியேஷன் சார்பில் ஒரு நாள் உற்பத்தி நிறுத்தம் செய்து மத்திய அரசை மூலப்பொருள் விலை கட்டுப்படுத்த கோரியும் மூலப்பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஒரு ஆணையம் அமைக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஃபவுண்ட்ரி அசோசியேட் சார்பாக நான் செயலாளர் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன் நம் பகுதியில் உள்ள சிறு குறு தொழில் ஃபவுண்டரி நிறுவனங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இங்கு இயங்கி வருகிறது இன்று மூலப்பொருள்கள் கடுமையாக வியல் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதால் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்துள்ளோம் உற்பத்தி நிறுத்தம் செய்துள்ளோம் இதை மத்திய அரசு கருத்தில் கொண்டு இந்த மூல மூலப்பொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்